அரசு மாணவர்களுக்கு பாதுகாப்பான அரசாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரசு பள்ளி மாணவ மாணவர்களுக்கு 7.5% உள்ளொதுக்கீடு மருத்துவ கல்லூரியிலே வழங்கியதை நான் நினைவுகூர விரும்புகிறேன். அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்கும் இலவச இணையதள வசதி 2GB நாள்தோறும் கொடுத்து கொரோனா தொற்று காலத்திலே எளிய முறையிலே கல்வி கற்க தமிழக அரசு மாணவர்களுக்கு துணை நிற்கிறது. கொரோனா காலத்திலே ஆன்லைன் வகுப்பு நடத்தி பள்ளி கல்லூரி மாணவர்களின் பாதுகாப்பிற்கு அரசு உறுதுணையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல அண்ணா பல்கலைக்கழக மருத்துவ கல்லூரி மாணவருடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ கல்லூரியினுடைய மாணவ மாணவியினுடைய கல்வி கட்டணம் அரசு மாற்றி அமைத்திருப்பது மாணவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழக அரசுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இரு கோரிக்கைகளை வைக்கிறது. மாணவர் அணியின் சார்பாக தமிழகம் முழுவதும் உள்ள ஏழை எளிய கல்லூரி மாணவர்கள் தங்கள் கல்விக்காக பெற்ற அனைத்து வங்கி கல்விக் கடனையும் மத்திய மாநில அரசுகள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா கல்லூரி மாணவர் பேரவை தேர்தல்களை நடத்த வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. மத்திய அரசு வந்து தொடர்ந்து விவசாய நலனிலே அக்கறை கொண்ட அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாயியினுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்பதற்காகவே விவசாய மசோதாவை கொண்டு வந்தது. தொடர்ந்து எதிர்கட்சிகள் அதனை கண்மூடித்தனமாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் 2-3 மாநிலங்களிலிருந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற தவறான வழிக்கு அழைத்து செல்லப்பட்ட விவசாயிகள் ஆயிரக்கணக்கானோரின் செயல்பாட்டின் காரணமாக இந்தியாவிலே பல மாநிலங்களில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் வளர்ச்சியும் தடைபட்டு கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அத்தகைய நம்முடைய விவசாயிகள் அவர் நலன்களையும் நாம் காக்க வேண்டும். அவர்கள் தயவு கூர்ந்து எதிர்கட்சியினுடைய தவறான செயல்பாட்டிற்கு தங்களை ஒருபோதும் இனிமேல் ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது என்று நான் தமாக சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கூட்டுறவு வங்கிகளிலே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்திருக்கிறது தமிழக அரசு. அதில் நகை கடன்களும் அடக்கமாகும். விவசாயிகளுடைய பெயரிலே அப்பாவி விவசாயிகளுடைய பெயரிலே இனிமேல் திமுகவும் அதனை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் அரசியல் நடத்த வேண்டாம். விவசாயிகளை ஏமாற்ற வேண்டாம். ஆக்கப்பூர்வமான முறையிலே எதிர்கட்சிகள் அரசியல் நடத்துவதையே வாக்காளர்கள் விரும்புகிறார்கள். விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை இந்திய அளவிலே எல்லா மாநிலங்களுக்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகளை தடை செய்யக்கூடிய கட்சிகளாக திமுகவும் கூட்டணி கட்சிகளும் செயல்படுவது மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. அவர்கள் தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தமாக கேட்டுக்கொள்கிறது.
வேறு ஏதாவது கேட்டால் சொல்கிறேன் சார். ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மண்டல கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி தை மாதம் துவக்கம் வரை, பொங்கலுக்கு முன் வரை 5 மண்டலங்களிலே நடத்தினேன். 5 மண்டலங்களில் உள்ள மூத்த தலைவர்கள், தமிழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்களையும் முக்கிய தலைவர்களையும் ஆங்காங்கே சந்தித்தேன். அவர்களிடம் அதிமுக கூட்டணியுடைய முக்கிய கட்சியாக தமாக செயல்படுகிறது, எனவே வெல்லக்கூடிய அனைத்து யுக்தியையும் நாம் களத்திலே செய்யக்கூடிய பணியை துவங்க வேண்டும் என்று இயக்கத்தினுடைய சட்டமன்ற பணிகளை மாவட்ட ரீதியாக, வட்டார ரீதியாக, கிராம ரீதியாக சென்ற மாதம் துவக்கத்திலேயே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி துவங்கி இருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மாவட்ட தலைவர்களும் மாநில மாவட்ட நிர்வாகிகளும் கூட்டம் நடத்தி அதற்கேற்றவாறு இயக்கத்தை தேர்தலுக்காக தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் தொடங்கி அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள் இளைஞர் அணியினுடைய 3 மண்டல கூட்டங்கள் தமிழகத்திலே வெவ்வேறு மாவட்டங்களிலே நடக்க இருக்கிறது. ஏற்கனவே நான் கூறியது போல 6 மண்டல கூட்டம் மாணவர் அணி நடத்த இருக்கிறது. மாவட்ட ரீதியாக மகளிர் அணி, தொழிலாளர்கள் அணி என்று அனைத்து அணிகளும் தங்களுடைய பணியை துவங்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலே மிகச்சிறப்பான முறையிலே மகளிர் தினத்தை கொண்டாடக்கூடிய நிலையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அறிவிப்பு விரைவிலே வெளிவரும். மாவட்டங்களிலே நடக்கக்கூடிய கூட்டங்களை பொறுத்தவரையிலே பாராளுமன்ற தேதிக்கு ஏற்றவாறு இந்த கூட்டங்களிலே, பல கூட்டங்களிலே நான் கலந்து கொள்வதாக இருக்கிறேன் என்பதையும் தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கமெல்லாம் அனைத்து துறையை சார்ந்த மக்களுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அறிவித்து தொடர்ந்து மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து கொண்டிருக்கிற அரசாக அதிமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அதிமுக கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தொகுதிகளிலும் 100% வெற்றி பெறுவதற்கான சூழலை ஏற்படுத்த தமாகா தயார் நிலையிலே செயல்பட தொடங்கி களப்பணியை ஆற்றி கொண்டிருக்கிறது. தேர்தல் நெருங்கும்போது சரியான நேரத்திலே கூட்டணியினுடைய, தமிழகத்தினுடைய முதன்மை கட்சி அதிமுக கூட்டணி கட்சிகளை அழைத்து பேசி கூட்டணியினுடைய தர்மத்திற்கு ஏற்றவாறு எங்களுக்குள் தொகுதிகளையும் அதற்கு பிறகு இடங்களையும் சரிவர ஒத்த கருத்தோடு பிரித்து கொண்டு தேர்தல் பணியை தொடங்க இருக்கிறோம். என்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணம் என்பது தொடர்ந்து அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒன்று. அதனுடைய தேதிகள் பின் வகுக்கப்பட்டு தலைமை அலுவலகம் அறிவிக்கும். தமிழ்
தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே, கூட்டணியினுடைய முக்கிய கட்சி என்ற முறையிலே தற்போது உள்ள நிலை அதிமுகவினுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே தமிழகத்திலே பிரகாசமாக இருக்கிறது. மக்கள் அதிமுக ஆட்சியினுடைய வளர்ச்சி திட்டங்களால் பயன்பெற்றிருக்கிறார்கள், ஆட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இது தொடரும், ஆட்சி மீண்டும் வெற்றி பெற்று வரும் என்று நான் நம்புகிறேன். தமாக என்ற முறையிலே கூட்டணி குறித்து, தேர்தல் குறித்து நான் என்னுடைய கருத்தை தெளிவுபடுத்திவிட்டேன். பொதுவாக வந்து இல்லை, பொதுவாக நீங்கள் தேசிய தலைவர்களெல்லாம் தேர்தல் நடக்கும்போது மாநிலங்களுக்கு வருவது என்பது புதிதல்ல. அவரவர்கள் சார்ந்த இயக்கம், கூட்டணி இதற்கு வலு சேர்க்கக்கூடிய நிலையிலே அவர்கள் வருவது என்பது அவருடைய கட்டாயம் என்பதை விட அவருடைய கடமை. அதை அவர்கள் செய்கிறார்கள், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே நேரத்திலே சமீப காலமாக இந்தியாவிலே, அகில இந்திய அளவிலே தேசிய தலைவர்கள் சென்று மாநிலங்களிலே மக்களை சந்தித்து திட்டங்களை திறந்து வைக்கிறார்கள், வாக்கு சேகரிக்கிறார்கள், பிரச்சார கூட்டம் நடத்துகிறார்கள். அதிலெல்லாம் டெல்லியிலே இருக்கிற எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சியை விட பாஜகவும் மற்ற எதிர்கட்சிகளும் தான் அதிக மாநிலங்களிலே வெல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இன்னும் ஒரு வாரம் இருக்கு, அதனால் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எல்லாம் பின்தொடரும். தமாக வந்து அஇஅதிமுகவோடு கூட்டணி வைத்தபோது முதல்வர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அவர்களிடமே நான் பேசி கூட்டணி அமைத்ததை நினைவு கூற விரும்புகிறேன். நீங்கள் பட்ஜெட்டுடைய அடித்தளம் தாக்கம் என்னன்னா, கடந்த ஒரு வருட காலமாக கொரோனாவிலே பல துறை பாதிக்கப்பட்டிருக்கு, பல துறை முடக்கப்பட்டிருக்கிறது. படிப்படியாக அவர்களுக்கு மீண்டும் வாழ்வு ஏற்படுத்துவதற்காக கடந்த 4 மாதங்களிலே பல அறிவிப்புகளை நிதித்துறையின் மூலம் அரசு செய்ததை நாம் நன்கு அறிவோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே அதனை முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே மத்திய பட்ஜெட்டை பொறுத்தவரையிலே பாதிக்கப்பட்டு சுணங்கி முடங்கி இருக்கிற பல்வேறு துறைகளுக்கு உயிர் கொடுக்கும் வகையிலே பல அறிவிப்புகள், பல திட்டங்கள், அதே போல் அதிக அளவிலே நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், உட்கட்டமைப்பு, கல்வி, தொழில், விவசாயம், சுகாதாரம் இதற்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் வேலைவாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முடங்கி கிடக்கிற பல்வேறு தொழில்கள் கொரோனாவுக்கு பிறகு படிப்படியாக மீண்டும் வளருவதற்கான நல்ல சூழலை அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. இது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. ஒரு பொய்யை பல முறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று ஒரு சிலர் தொடர்ந்து கூறிக்கொண்டிருப்பதை மக்கள் நம்ப தயாராக இல்லை. பல துறைகளை சேர்ந்தவர்கள் இன்னும் அதிக அளவுக்கு தங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது நியாயமாக இருக்கலாம், அது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மாற்று கருத்து கிடையாது. அத்தகைய கோரிக்கைகள் எங்களுக்கு வந்தாலும் அதை நான் டெல்லிக்கு எடுத்து அந்த அமைச்சரிடம் கொடுப்பேன் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன்.
ஒரு சார் அதனை கூறுகிறார்கள். இன்னொரு பெரும்பாலானோர் வந்து இன்றைக்கு இருக்கிற பொருளாதார நிலை உலகளவிலே வளர்ந்த நாடுகளும் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. 130 கோடி பாப்புலேஷன் உள்ள இந்திய நாடு இதற்கு விதிவிலக்கல்ல. இதற்கு ஒரு சரியான பாதை தேவை. அதையே அதர் அரசு வகுத்திருக்கிறது. இதன் அடிப்படையிலே அனைத்து துறைகளும் உயரும் என்று நம்புகிறார்கள். அதை தமாக ஏற்றுக்கொள்கிறது. சேகர், என்ன கொடுத்துருக்கீங்க திரும்பி சொல்லுங்க. நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரையில் அடிப்படையிலேயே விவசாயம் சார்ந்த ஒரு கட்சி. அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்பட வேண்டும். விவசாயி சேற்றிலே காலை வைத்தால்தான் நாம் சோற்றிலே கையை வைக்க முடியும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய கட்சி இந்த கட்சி. எனவே விவசாயிகளுக்காக பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். விவசாயினுடைய அனைத்து கோரிக்கைகளையும் அரசிடம் தொடர்ந்து எடுத்து கூறி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கரும்பு விவசாயிகளுடைய நிலுவையை முழுமையாக்கி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே போல் ஹைடென்ஷன் ஒயர் போது பாருங்க, அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பணியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். விவசாய மண்டலம் பாதுகாப்பு மண்டலமாக உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். மேலும் இன்றைக்கு அரசு மிகப்பெரிய அறிவிப்பு, கூட்டுறவு வங்கிகளுடைய விவசாய பயிர்கடனை ரத்து செய்திருக்கிறது. விவசாய பணிக்காக பெற்ற பண்ணை சாரா கடன்களை ரத்து செய்யக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே போல் பொதுத்துறை வங்கிகளையே விவசாயிகள் பெற்ற கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்படி மத்திய மாநில அரசுகள் விவசாயம் சார்ந்த அரசாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தாலும் உன்னிப்பாக விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சியாகவே தமாக செயல்படும். நன்றி சார். ஏன் சார், இன்னொன்று சொல்றேன். இந்த பாராளுமன்றத்திலே எதிர்கட்சிகள் தொடர்ந்து கூச்சல், குழப்பம், அமளியை ஏற்படுத்தி கொண்டிருப்பது ஒருபோதும் ஜனநாயகத்திலே ஏற்புடையதல்ல. எதிர்கட்சிகள் இதுதான் சரியான வியூகம், இதுதான் சரியான பாதை என்று நினைத்து தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சிகளுடைய இந்த செயல்பாடு என்பது அவர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்று தமாக சார்பிலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆக்கப்பூர்வமான முறையிலேயே எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்திலே செயல்பட வேண்டும். பாராளுமன்றத்திலே உரையாற்றக்கூடிய அல்லது பாராளுமன்றத்திலே பேசக்கூடிய அனைத்துமே மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒன்று. அதனை மனதிலே வைத்து எதிர்கட்சிகள் பாராளுமன்ற அரசியலை முறையாக கடைபிடிக்க வேண்டும். தமிழகத்தை போல திமுக வெளிநடப்பு செய்வது மக்களுக்கு வழக்கமாக பழக்கமாக மாறிவிட்டது போல டெல்லியிலும் இந்திய மக்களுக்கு மாறிவிடக்கூடாது.